ப்ரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு இந்த அருமையான காலையிலே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பவுலுடைய வார்த்தைகள், அருமையான வார்த்தைகள். கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள். ஆம், அன்பான விசுவாசிகளே, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற நாம் பாக்கியவான்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள், அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த, தேவனால் அழைக்கப்பட்ட மக்கள் நாம். கிறிஸ்துவுக்குள்ளே தேவனால் அழைக்கப்பட்ட மக்கள், தேவன் அழைத்த பரம அழைப்பு, ஹெவன்லி கால், ஹெவன்லி காலிங் என்று எழுதப்பட்டிருக்கு. பரம பரிசுத்த அழைப்பு, பரலோக அழைப்பு. இந்த அழைப்பு மனுஷன் இடத்துலேருந்து வரல, இந்த அழைப்பு பெரிய ஒரு ஞானியின் இடத்துலேருந்து வரல, இந்த அழைப்பு ஒரு அறிவாளி கொடுத்ததல்ல, இந்த அழைப்பு நம்முடைய முதலாளி கொடுத்ததல்ல, இந்த அழைப்பு பரலோகத்திலிருந்து நமக்கு கிடைச்ச அழைப்பு. விசுவாசிகளாக இருக்கிற இந்த அழைப்பு பரலோகத்திலிருந்து கிடைச்ச ஒரு அழைப்பு. ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்களே, அந்த அழைப்பு பரலோகத்திலிருந்து கிடைச்ச அழைப்பு. மீட்பை பெற்றிருக்கிறீங்களே, அந்த அழைப்பு பரலோகத்திலிருந்து கிடைச்ச ஒரு அழைப்பு. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. பந்தய பொருள் என்ன சொல்லுங்க? என்ன பந்தய பொருள்? என்னுடைய பந்தய பொருள், பரம அழைப்பின் பந்தய பொருள்னா, என்னுடைய பந்தய பொருளே கிறிஸ்து தான். நான் போய் அடைய நினைக்கிற இடம் கிறிஸ்து இருக்கிற அந்த மாளிகை, கிறிஸ்து இருக்கிற அந்த இடம். அப்ப பரம அழைப்பின் பந்தய பொருள் என்ன? என் பந்தய பொருள் இயேசுதான். இயேசுவையே போய் எப்படியாவது அந்த பொன்முகத்தை நான் பார்த்துருந்தோம், எப்படியாவது அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போயிருந்தோம், எப்படியாவது அவர் சமூகத்தில் நான் போய் நின்றுருந்தோம், எப்படியாவது அவரை போய் நான் சந்திச்சிருந்தோம், அவரை சந்திக்கணுங்கிற எண்ணத்துல தான் இங்கே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்ப என்னுடைய பந்தய பொருளே கிறிஸ்து தான். ஆமா, நான் அச்சீவ் பண்ண நினைக்கிறது கிறிஸ்த. அதனால தான் பவுல் சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஏன் அந்த வார்த்தையும் சொல்றாரு? நான் அச்சீவ் பண்ண நினைக்கிறது கிறிஸ்துவ. நான் இந்த உலகத்துல அச்சீவ் பண்ண நினைக்கிறது, நான் சாதிக்க நினைப்பது ஏதோ உலகத்துல எதையோ சாதிக்கிறது இல்லை. நான் சாதிக்க நினைப்பதெல்லாம் கிறிஸ்துவ தான். அவே நான் போய் அடைய வேண்டிய விரும்புகிற இடம் கிறிஸ்து. கிறிஸ்து இருக்கிற இடத்துக்கு நாம் போகும்பொழுது அங்கே நாம் அவரை சந்தித்து அவரை அடைந்து அவரிலே நாம் மகிழ்ச்சியா இருப்போம் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். இயேசுவை நோக்கி தொடருங்க. நம்முடைய கண்களை அவர் மேல் வைத்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடுங்கள். ஏனென்றால் என்னுடைய லக்கு அவர்தான், என்னுடைய பந்தய பொருள் அவர்தான். அவரை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஜெபிக்க போகிறோம், ஜெபிக்கலாமா? நான் நினைக்கிறேன் நீங்க புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய வல்லமையான மகிமையான பரிசுத்தமான கரங்களில் கொடுக்கிறேன். பிதாவே, நீர் கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்து கொள்ளும் ஐயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்கிற எண்ணத்தோடு ஒருவரும் வாழ்வார்களாக. கிறிஸ்துவையே பந்தய பொருளாய் வைத்து நான் எப்படியாவது போய் கிறிஸ்துவை பெற்றுவிட வேண்டும். அங்கே அதுதான் என்னுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். ஆசீர்வதியும் பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன்.